நான் பார்க்கிறது க்வெஸ்சன் நம்பர் 6 எக்ஸசைஸ் 2.4 பிசினஸ் மேட்டர் எக்ஸசைஸ் 2.4 க்வெஸ்சன் நம்பர் 10 வி ஆர் ஃபார்மிங் எ கமிட்டி ஆஃப் 6 ஜென்ஸ் அண்ட் 4 லேடிஸ் 6 ஜென்ஸ் 4 லேடிஸ் இருக்கிற மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம். அதில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் 2 லேடிஸ் ஆர் இன்க்ளூடட். ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறப்போ ரெண்டு கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா அட்லீஸ்ட் ரெண்டு லேடிஸ் இருக்கிற மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம். இன் மறுபடியும் அட்மோஸ்ட் 2 லேடிஸ், ஒரு முறை அட்லீஸ்ட் 2 லேடிஸாக இருக்கணும்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அடுத்த முறை என்ன பண்ணுறாங்க, அட்மோஸ்ட் 2 லேடிஸ் இருக்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணணும், அதாவது குறைந்தது 2 பெண்கள், அதிகபட்சம் 2 பெண்கள் இருக்கிற மாதிரி அப்படின்னா. குறைந்தது 2 பெண்கள் அப்படின்னா குறைஞ்சி வந்து 2வது இருக்கணும், அதற்கு மேலும் இருக்கலாம். இப்போ குறைந்தது அப்படின்னா 2 மற்றும் அதற்கு மேல், அதிகபட்சம்னா 2 மற்றும் அதற்கு கீழ். அந்த ஸ்டெப் எடுத்துட்டு போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ சம் செய்யலாம். மேற்பட்டு தென் அட்மோஸ்ட் அப்படின்னா 2 மற்றும் 2க்கு குறைந்தது அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ நமக்கு இங்கே என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், மொத்தம் வந்து 5 பேர் இருக்கணும் இல்லையா, 5 மெம்பர்ஸ் இருக்கணும். இந்த 5 மெம்பர்ஸில் 2 லேடிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஜென்ஸு தென் லேடிஸ், இந்த லேடிஸில் மொத்தம் 4 பேர், ஜென்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க. ஸோ லேடிஸ் வந்து நமக்கு அட்லீஸ்ட் 2 லேடிஸ்னால் 2 லேடிஸ் இருக்கலாம், அல்லது 3 இருக்கலாம், அல்லது 4 இருக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் இல்லை, அட்லீஸ்ட் 2 ரூபாயாவது கொடு அப்படின்னா அதுக்கு மேலே கொடுத்தா நம்ம வேறு என்ன சொல்ல போகிறோம் இல்லையா. அந்த மாதிரி அட்லீஸ்ட் 2 லேடிஸ் இல்லை 3 கூட இருக்கலாம், அல்லது 4 இருக்கலாம். ஏன்னா இருக்கவே 4 பேர் இல்லை, அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. ஸோ மொத்தம் வந்து 5 பேர் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கமிட்டியில் இருக்கிறப்போ இங்கே வந்து ஜென்ஸில் இங்கே 2 பேர் இருந்து இங்கே எத்தனை இருக்கணும், 3. இங்கே 3 பேர் இருந்து இங்கே 2 பேர் இருக்கணும். இங்கே 4 இருந்து இங்கே 1 தான் இருக்கணும். அதே மாதிரி இதில் பாரு, இங்கே ஜென்ஸு லேடிஸ், ஜென்ஸில் 6, லேடிஸில் 4 பேர் இருக்கு. இங்கே டோட்டல் வந்து நமக்கு எத்தனை பேர் வரணும், 5 பேர் நமக்கு வரணும். ஸோ இந்த இடத்துல க்வெஸ்சன் வந்து அட்மோஸ்ட் மேக்ஸிமம் 2 பேர் தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, 2 லேடிஸ் தான் இருக்கணும். அப்போ மேக்ஸிமே 2 பேர் இருக்கணும், அல்லது 1 இருக்கலாம், அல்லது லேடிஸே இல்லாமே இருக்கலாம். ஸோ லேடிஸ் இல்லாமே இருக்கலாம் அந்த கமிட்டியில், அல்லது 1 லேடி அளவுது, அல்லது 2 லேடிஸ் அளவுது. மேக்ஸிமம் 2 லேடிஸ் தான் அலவ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே 4 அளவு. அப்போ இங்கே 2 பேர் இருந்தால் ஜென்ஸில் 3 பேர் இருக்கணும், ஏன்னா மொத்தம் 5. இங்கே 1 இருந்தால் இங்கே 4. இங்கே யாருமே இல்லைன்னா எல்லாமே ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் வந்து நம்ம காம்பினேஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த நம்பர் எழுதி காமிச்சிருக்கேன், இதை அப்படியே இப்போ நான் மாற்றுறேன். 63 அதே மாதிரி இதே எப்படி எழுதலாம், 62 தென் சரி அதில் வேணால் அப்படி எழுதிக்கலாம், இது அப்படியே எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல 3 2 1. ஸோ இதில் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 63 42 ஏன் இன்ட்டு போடுறோம் ப்ளஸ் போடுறவா அப்படின்னா, இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கண்டிஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கு. 6 அப்படின்னா ப்ளஸ், 5 அப்படின்னா இன்ட்டு. ஸோ இந்த இந்த வேர்டை வச்சு நம்ம 6னா ப்ளஸ், 5னா இன்ட்டுன்னு தெரியும். இந்த 5னு கொடுக்கல, ஆனால் கண்டிஷன் வந்து 5னு இருக்கும் மறைமுகமாக. 3 ஜென்ஸ் எடுக்கணும் அல்லது 2 அப்படின்னு இல்லை, 3 ஜென்ஸ் எடுக்கணும் மற்றும் இந்த இடத்துல வந்து 5, இந்த இடத்துல 5ங்கிறது வந்துச்சு, அதாவது தமிழில் மற்றும். ஏன்னா இப்போ இது ரெண்டே கம்பெனி வந்தாலும் 5 பேர் நமக்கு கிடைக்கும் புரியுதா, அதனால 5ங்கிற மீனிங் வந்துச்சு மறைமுகமாக, அதனால நம்ம இன்ட்டு போடுறோம். ஸோ இதை நல்லா கவனத்தில் நிறுத்துக்கிறேன். இது எப்படி எழுதுறோம், 62 இன்ட்டு
43. இது 61 into 434. Yeah, 434 into 61. இது ஒரு answer வந்து நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம இது எப்படி எழுதணும், 6th இடம் இல்லை கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். So that 63 into 42, then 64 into 41, then 65 into 40. That's it. எல்லாமே டோட்டல் இதுவும் நாலு பேர் நாலு பேர் நாலு பேர் இருக்கு. அதுல யார் சூஸ் பண்றோமோ அந்த நம்பர் வந்து கீழே. சோ இது வந்து ஜஸ்ட் நியர் கால்குலேஷன் தான். 63 அப்படின்னா என்ன, நீ தனித்தனியா போட்டு விடு, நீ அந்த இடத்துல தெரியணும். சோ 6 × 4 × 5 × 4 by 3 × 2 × 1. இது இது கேன்சல் பண்ணினா 3, இது இது கேன்சல் பண்ணினா 2. 5 × 2 = 10, இங்க 30. அப்ப இங்க என்ன வருது, 30. அது இல்லாம இது ஒண்ணு இருக்கு இல்லையா, இங்க 42. 42 = 4 × 3 by 2 × 1, இது கேன்சல் பண்ணா 2. சோ 3 × 2 = 6 இல்லையா. So 30 × 6, இது கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். Then 3, 4, then இந்த இடத்துல 5 இல்லையா. So equal to 120. அதே மாதிரி இங்கே 62 அப்படிங்கிறப்ப என்ன வரும், கால்குலேஷன் அங்கேயே வேணும்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 6 × 5 பை 2 × 1, 2 வரப்ப ரெண்டு டைம் இங்கே இருந்தால் போதும். மேலே n·n−1 ஏன் அடுத்தது போட்டா எழுதக்கூடாது அப்படின்னா, இங்க இருக்க நம்பர் இந்த 2 2 ரெண்டு முறை நம்ம எழுதணும் அப்படின்னு அர்த்தம். இது கேன்சல் பண்ணா 3 இல்லையா. அப்போ 5 × 3 = 15 இன்ட்டு இது 43 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 41 ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டே மைனஸ் பண்ணிக்கணும், போன சப்ளை சொல்லியிருக்கோம். NCR ஈக்குவல் டு NCn−r. 41 இங்க 4 வரும். ஸோ இங்க 60. Then 61 × 6 × 44, that is just 1, because NCn equal to 1. So இங்கே equal to என்ன போடுறோம், 6 போடுறோம். அப்போ இந்த இடத்துல 6 × 8 = 1 186 மெம்பர்ஸ் வந்து, அதில் வந்து வழிகளில் நாட் மெம்பர்ஸ் 186. டோட்டல் நம்பர் ஆஃப் வே, டோட்டல் நம்பர் ஆஃப் வே அரேஞ்சிங் இன் சச் எ வே, மொத்த வழிகள் நினைக்கிறேன். இதில் வந்து இதில் இந்த டைப் ஒன் இல்லாத ஓவர், தென் இது கூட இந்த மாதிரிலாம் வட்டம் போட்டுக்கலாம். நீங்க ஏற்கனவே இருக்கு இல்லையா, 63 தென் 42, இதை பார்த்து அப்படியே இருக்க இதே தான். 120 தென் 64 இருக்கும் 61. அப்போ 6 × 4 = 1. எப்பவுமே வந்து NC0 ஈக்குவல் டு 1. அப்போ இந்த என்ன வரும், 6 வரும் இல்லையா. ஸோ இங்கே 6 8 8, அதே தான். இங்கே என்ன ஆன்சர் வருதோ இந்த சேம் ஆன்சர் வந்து கம்மி.